ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்கில் வந்து என்ன ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் டைமில் ரெடி பண்ணி வைக்கணும், அண்ட் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல என்ன, மாப் அப் கவுன்சிலிங்ல என்ன, இந்த எல்லா ஏ டு இசட் ஃபுல் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி தெரியப்படுத்துவாங்க, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயிலுக்கோ நம்மளுடைய எஸ்எம்எஸ்க்கோ வராது, நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கவுன்சிலிங் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது கவுன்சிலிங் டைம் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க எந்த ரேங்க்ல உள்ளவங்க, எந்த கட் ஆஃப்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரவுண்ட்ல எந்த டேட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட், கவுன்சிலிங் டைம் டேபிள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல தெரியப்படுத்துவாங்க. ஸோ அந்த ரேங்க், உங்க ரேங்க் எதுவோ அந்த ரேங்க் பேஸ் படி நீங்க அந்த டேட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்ல வந்து எத்தனை ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். இந்த 4 ரவுண்ட் கவுன்சிலிங்குமே ஒவ்வொரு ரவுண்டாக தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் நடக்கும், செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் தேர்ட் ரவுண்ட், அதுக்கடுத்து தான் ஃபோர்த் ரவுண்ட் வந்து நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்கும் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 7 நாட்கள் வந்து நடக்கும், 7 to 8 days வந்து நடக்கும். அந்த 7 to 8 days வந்து ஃபர்ஸ்ட் 4 days வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கவுன்சிலிங் வந்து வெறும் 250 rupees தான் நீங்க பே பண்ண போறீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கோர்சஸையும் காலேஜஸையும் நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. எவ்வளவு கோர்சஸ் எவ்வளவு காலேஜஸ்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். பட் இத்தனை கோர்சஸ் இத்தனை காலேஜஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் நீங்க பே பண்ண போறது வெறும் 250 rupees தான். ஸோ 4 days அப்புறமா 5th day என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்களா, என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து 5th day நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங் அந்த 5th day ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரிலீஸ் பண்ண 6th day வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்ன, உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ஒரு கால் லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டரையுமே இதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். கவுன்சிலிங்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க் நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான், அதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அப்ளிகேஷனுக்கு போட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கவுன்சிலிங்குமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையுமே நீங்க லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு அதே ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கோ, என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கோ, அந்த காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க. இது எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த 1 week டைமுக்குள்ள நீங்க அந்த காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ அப்படி காலேஜுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். 2 sets ஆஃப் நீங்க போட்டோ காபிஸ் உங்க சர்டிபிகேட்ஸ் உடைய எல்லா சர்டிபிகேட்ஸ் உடைய 2 sets ஆஃப் போட்டோ காபிஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அடுத்தது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம், இதையும் நீங்க எடுத்துட்டு போகணும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அமௌண்ட்டும் அந்த டைம் தான் பே பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 5000 to 7000 rupees வந்து பே பண்ண சொல்லுவாங்க அந்த டைம். இதே இது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50,000 to 1,00,000 rupees உங்களை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸையும் இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் ஆல்சோ அமௌண்ட்டையுமே இப்பவுமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் கண்டிப்பா அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரிதான் எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங், 4 rounds கவுன்சிலிங்கும் நடக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எத்தனை பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கோ, அது போக இருக்கக்கூடிய மீதம் உள்ள சீட்ஸ் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அதே மாதிரிதான் 3rd round, 4th round வரும். ஸோ குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப குறைவான சீட்ஸ் கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் வந்து இருக்கும். 3rd and 4th round யாருமே கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்குமான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ், 100% அதுதான் வாய்ப்பேவும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து இருக்காது. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ எந்த ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்குதோ அந்த காலேஜ்ல போய் நீங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணல, நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது மாப் அப் ரவுண்டோ அல்லது ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கோ இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் நீங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் பண்ணினா மட்டும்தான், அதாவது நீங்க அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணினா மட்டும்தான் அதுக்கடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸ்ல வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா கிடைச்ச காலேஜ்ல போய் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அடுத்தது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச கோர்ஸோ காலேஜோ எனக்கு பிடிக்கல, நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுக்குமே நீங்களுக்கு உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கோ அது எந்த ரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிருங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணாதான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த சேஞ்ச் பண்ற கவுன்சிலிங் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங். ஸோ இந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸோ காலேஜோ பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் உண்டு. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்குது அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே இது செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. செல்ஃப் ஃபைனான்சிங் டு செல்ஃப் ஃபைனான்சிங் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கு கிடைச்ச கவர்மெண்ட் காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற கவர்மெண்ட் காலேஜ்ல வேற கோர்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் எனக்கு வந்து அட்டன் பண்ணும்போது கிடைச்சிச்சு அப்படின்னாலும் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இதுக்கு பேரு தான் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் உங்களுக்கு எந்த ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாப் அப் கவுன்சிலிங். இந்த நாலு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து மீதம் வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கிறது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். பட் கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாப் அப் ரவுண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு அட் த டைம் ஆஃப் அந்த கவுன்சிலிங் நடக்கிற டைம்ல தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாப் அப் கவுன்சிலிங் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, இந்த கவுன்சிலிங் எல்லா ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த மாப் அப் ப்ரீ அலாட்மெண்ட் எல்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆகஸ்ட் டு அக்டோபர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன முடிஞ்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து முடியும். கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் வந்து ஆகஸ்ட் மந்த் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க காலேஜ் வந்து இதெல்லாம் முடிச்சு எல்லா ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே முடிச்சு உங்களுக்கு செப்டம்பர் எண்ட் அல்லது அக்டோபர்ல நீங்க போய் என்ன பண்ணிரலாம் அப்படின்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிரலாம். ஓகே, இப்ப இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம், மேம் எனக்கு வந்து இந்த ரீ அலாட்மெண்ட் காலேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா எனக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களா, என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா, அது நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் அல்லது நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல 50,000-1,00,000 ரூபாய் நீங்க பே பண்ணியிருந்தாலுமே என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா நீங்க அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாலே என்ன பண்ணிருவாங்கன்னா உங்களுக்கு உங்க சர்டிபிகேட்ஸ் உங்க அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதனால நீங்க அதனாலலாம் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.